நன்மை பெற உத்தமம் அவசியம் என்ற தலைப்பிலே இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்கலாம். என்றென்றும் வாக்கு மாறாத தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். பிறனுடன் எப்போதும் மெய்யை பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:25 ஜகரியா 8:16 அதை நாம் பார்க்க முடியும். தன் பொய்யான கொள்கையை வலியுறுத்துவதற்காக ஜனங்களை திசை திருப்பி மெய்யை சொல்லாமல் விட்டுவிடுகிறார்கள். நீதிமொழிகள் 12:17 மற்றவரின் வறுமையையும் வியாதியையும் கஷ்டத்தையும் இயலாமையையும் தனக்கு சாதகமாக்கி சுய லாபம் ஈட்டும் கிரேத்தாவின் ஜனங்கள் நம் மத்தியிலும் பல வேஷங்களில் பெருகியிருப்பது கவனிக்க வேண்டியதே. தீத்து 12:12 தன்னை பின்பற்ற வேண்டுமானால் அவனவன் சுயத்தை வெறுத்து தன் சொந்த சிலுவையாகிய வேதனைகளை அவமானங்களை சுமக்க சொன்னார் இயேசு. இவர்களோ சிலுவை போன்ற ஒரு சின்னத்தை தங்கத்திலும் வெள்ளியிலும் ஓலையிலும் மரத்திலும் கற்களிலும் செய்து அதை விற்று லாபம் காண்கிறார்கள். மத்தேயு 10:38 16:24 மந்தையை கறவல் ஆடுகளாகவும் பால் கறக்கும் பசுக்களாகவும் நடத்தாமல் பசும்புள்ளை தங்கள் ஆடுகள் மேய்ந்து கொள்ளும்படி மேய்ப்பனானவன் தன் ஆடுகளுக்கு முன்பாக நடக்க வேண்டியது அவசியம். 1 பேதுரு 5:2-3 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். சங்கீதம் 84:11 இப்படியாகி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழிய நெடி ஜோயில் சில்ஸ்வி கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம், நன்மையை பெறுவதற்கு தேவனுக்கு உத்தமமாய் இருப்போம். ஆமென்.